த்ரீவே சப்ளை இருக்கிற எல்லார் வீட்லேயுமே இந்த மாதிரி மூணு செலக்டார் சுவிட்ச் கொடுத்துருப்பாங்க. இந்த செலக்டார் சுவிட்ச் மூலமாக நம்ம இதோட ஃபேஸை வந்து ஆன் பண்ணவோ, அதே மாதிரி ஒரு ஃபேஸ்லேருந்து இன்னொரு ஃபேஸுக்கு மாற்றவும் நம்மளால் செய்ய முடியும். சிலருக்கு இந்த மூணு சுவிட்சையும் எப்படி பயன்படுத்துகிறதுன்னு தெரியாது, சிலர் இதை பவர் கட் ஆகும்போது மட்டுமே பயன்படுத்துவாங்க. ஸோ இந்த மூணு சுவிட்சையும் சரியாக எப்படி பயன்படுத்துறது, இதை எதுக்காக கொடுத்துருக்காங்க, இதை கரண்ட்டு கட் ஆகும்போது பயன்படுத்துறது வந்து சரியானதா அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஈபியிலேருந்து நம்ம வீட்டுக்கு சப்ளை கொடுக்கும்போது பொதுவாக ரெண்டு விதமான சப்ளை கொடுப்பாங்க. லோடு கம்மியாக இருக்கிற இடத்துக்கு சிங்கிள் ஃபேஸும், லோடு அதிகமாக இருக்கிற இடத்துக்கு த்ரீ ஃபேஸும் கொடுப்பாங்க. எதனால் இப்படி பிரித்து கொடுக்குறாங்க, இது ரெண்டும் எப்படி வித்தியாசப்படுது அப்படின்றத பற்றி நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ பண்ணியிருக்கேன். அந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னுமே நல்லா புரியும். ஸோ இப்போ த்ரீ ஃபேஸ் கொடுக்குற இடத்துல எல்லாத்துலேயுமே இந்த மாதிரி செலக்டார் சுவிட்ச் போட்டு கொடுக்குறாங்க, மூணு செலக்டார் சுவிட்ச். ஸோ அந்த செலக்டார் சுவிட்ச் எப்படி கனெக்ஷன் வருது அப்படின்னு சொல்லி பார்த்துருவோம். அந்த ஒரு சுவிட்ச் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதுக்கு ஒரு இன்புட் இருக்கும், ஒரு அவுட்புட் இருக்கும். ஸோ இதோட இன்புட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா மூணு ஃபேஸ், RYB அப்படின்ற மூணு ஃபேஸும் இந்த சுவிட்சுக்கு இன்புட்டாக இருக்கும். இதோட அவுட்புட் அப்படின்றது நம்ம வீட்டில் இருக்கிற லோடு, அதாவது அப்ளையன்ஸ் எதுனா இது இதில் கனெக்ட் ஆகிருக்கும். சரி, இப்போ அந்த மூணு சுவிட்சையும் வந்து மூணு விதமான லோடை கொண்டு பிரிக்கிறாங்க, அதாவது பேலன்ஸ்டு லோடாக மாற்றுறாங்க. ஸோ இப்போ பேலன்ஸ் லோடு அப்படின்னா நம்ம வீட்டில் உதாரணமாக இந்த சுவிட்சை வச்சு பார்த்தோம் அப்படின்னா மூணு விதமாக நம்ம வீட்டை வந்து பிரிக்கணும். ஹாலு, ரெண்டு பெட்ரூமு, ஒரு கிச்சன் இருக்குது ஒரு வீட்டில் அப்படின்னு சொல்லி வச்சுப்போம். ஸோ ஹாலுக்கும் கிச்சனுக்கும் வந்து இதில் லோடு கொடுக்குறாங்க, பெட்ரூம் ரெண்டு பெட்ரூம்க்கு இதில் லோடு கொடுக்குறாங்க. இங்கே இருக்கிற சுவிட்சுக்கு வந்து லோடு எதுலேருந்து எடுக்கிறாங்க அப்படின்னா, இப்போது நம்ம வீட்டில் 15 ஆம்பியர் சாக்கெட்லாம் இருக்கும். அந்த சாக்கெட் எல்லாமே வந்து ஏசி, ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷின் இந்த மாதிரி ஹை பவர் கன்சியூம் பண்ணுற ஒரு சாக்கெட்டாக இருக்கும். ஸோ அந்த சாக்கெட் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து தனியாக அதுக்குன்னு ஒரு சுவிட்சை கொடுக்குறாங்க. ஸோ இப்படி மூணு சுவிட்சையும் தனித்தனியாக பிரித்து லோடு பேலன்ஸ் பண்ணுறாங்க. இந்த பேலன்ஸ் பண்ணுறது அப்படின்றது 1000 வாட்ஸ் இருக்குது அப்படின்னா அதை மூணால் டிவைட் பண்ணி 330 வாட்ஸ் ஒரு சுவிட்சுக்கு அந்த கணக்கில் வந்து கொடுப்பாங்க. எதனால் இந்த மூணு லோடையும் பேலன்ஸாக பிரிக்கணும் அப்படின்ற ஒரு கேள்வி வரும். இந்த மூணு லோடும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி த்ரீ ஃபேஸ் சப்ளை மூலமாக கனெக்ட் ஆகுது. ஸோ அப்படி கனெக்ட் ஆகும்போது இந்த த்ரீ ஃபேஸ் சப்ளையோட கண்டிஷன் என்னென்னா மூணு ஃபேஸோட லோடும் வந்து பேலன்ஸாக இருக்கணும் எங்கே ஜென்ரேட்டிங் ஸ்டேஷனில். அதனால் எங்கே த்ரீ ஃபேஸ் சப்ளை கொடுத்தாலும் அந்த லோடை மூணாக சரிக்கு சமமாக வந்து பிரிக்கிறது தான் இந்த த்ரீ ஃபேஸ் கனெக்ஷன் அப்படின்றது. ஸோ எல்லா இண்டஸ்ட்ரியலாக இருந்தாலும் சரி, ஹோம் அப்ளையன்ஸாக இருந்தாலும் சரி, டொமஸ்டிக்காக இருந்தாலும் சரி, எல்லா இடத்துலையும் இந்த மாதிரி மூணு செப்பரேட் ஃபேஸஸை பிரித்து அதோட லோடை ஈவனாக டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறது தான் இந்த சுவிட்சோட வேலை. சரி, இந்த சுவிட்ச் இப்போ எப்படி ஒர்க் ஆகுது? நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் இதுக்கு இன்புட் வந்து த்ரீ ஃபேஸ் சப்ளை இன்புட் இருக்கும். இதோட அவுட்புட்டில் வந்து நம்ம வீட்டோட அப்ளையன்ஸ் எதனா கனெக்ட் பண்ணியிருக்கோம். இப்போது இந்த சுவிட்ச் ஆஃபில் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் இதுக்கு இந்த லோடுக்கு இது மூலமாக கனெக்ட் ஆகிற லோடுக்கு எந்த விதமான சப்ளையும் போகலை அப்படின்னு சொல்லி அர்த்தம். இப்போ நான் அந்த சுவிட்சை ஒன்றில் வச்சேன் அப்படின்னா இந்த த்ரீ ஃபேஸ் சப்ளையில் 6 ஃபேஸோடு இந்த லோடு கனெக்ட் ஆகிருக்குன்னு அர்த்தம். ஸோ இப்போ நான் இந்த சுவிட்சை 2 வச்சேன் அப்படின்னா த்ரீ ஃபேஸ் சப்ளையில் 2வது சப்ளை ஒய் ஃபேஸோடு இது கனெக்ட் ஆகிருக்குன்னு அர்த்தம். ஸோ 3 வச்சேன் அப்படின்னா இந்த பி ஃபேஸோட சப்ளை வந்து லோடோட கனெக்ட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி அர்த்தம். சரி, இப்போ முக்கியமான கேள்விக்கு வருவோம், இந்த சுவிட்சை எப்படி நம்ம பயன்படுத்துறது அப்படின்றது தான். ஸோ அந்த சுவிட்சை எனக்கு தெரிஞ்சு யாரும் பயன்படுத்தவே தேவையில்லை, ஏன்னா இந்த சுவிட்சை இன்ஸ்டால் பண்ணும்போது பவர் ஆன் பண்ணும்போதே வந்து இந்த சுவிட்ச் ஒவ்வொரு சுவிட்சும் அதோட டிஃபால்ட் பொசிஷனில் இருக்கும். அதாவது ஃபஸ்ட்டு வந்து 1 இருக்கும் ஆர் ஃபேஸு, செகண்டு ஒய் ஃபேஸு, தேர்டு வந்து பி ஃபேஸு. இதுதான் வந்து கரெக்டான பொசிஷன். சரி, நம்ம இப்போ இதை எப்படி யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா பவர் ஏதாவது ஒரு ஃபேஸில் கட் ஆயிடுச்சு, இப்போ அந்த 1 பவர் வரலை அப்படின்னா அதை நம்ம 2 மாற்றுவோம், அதுலேயும் பவர் இல்லைன்னா 3 மாற்றுவோம். இப்போ அந்த 1, 2 ரெண்டுமே பவர் கட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி வச்சுப்போம். ஸோ நம்ம வீட்டில் இருக்கிற நம்ம நார்மலான பர்சன் என்ன பண்ணுவாங்க, இதில் இந்த ரெண்டுத்துலேயும் இருக்கிற லோடை மொத்தமாக இதில் திருப்பி விடுவாங்க, இதுவும் இங்கே இருக்கும் இதுவும் இங்கே இருக்கும். ஸோ ஒரே இந்த 3வது ஃபேஸ்லேயே இந்த 3 லோடும் இப்படி இருக்கும். அப்படி இருக்கும்போது அந்த ஒரு ஃபேஸில் இன்னுமே வந்து லோடு அதிகமாகும். ஸோ இது வந்து இன்னுமே லோடு அன்பேலன்ஸை வந்து அதிகப்படுத்தும். அப்போ பவர் கட் ஆகும்போது நம்ம வீட்டில் இருக்க மொத்த லோடையும் இந்த ஒரே ஃபேஸில் வைக்கிறது வந்து சரியானது கிடையாது, ஏன்னா அது இன்னும் பிரச்சனைகளை வந்து உருவாக்கும். சரி, அப்போ இதை நம்ம எப்போ தான் பயன்படுத்துறது அப்படின்ற ஒரு கேள்வி வரும். இப்போ உதாரணமாக இந்த 3 சுவிட்சும் இந்த பொசிஷனில் இருக்குது, அதோட ஃபேஸில் இருக்குது அப்படின்னு சொல்லி வச்சுப்போம். இப்போ 6 ஃபேஸில் பொதுவாக 6 ஃபேஸில் தான் அதிகமாக வந்து பிரச்சனைகள் வர்றது. ஸோ இந்த 6 ஃபேஸில் சில நேரம் வோல்டேஜ் கம்மியாகும், வோல்டேஜ் ஃப்ளிக்கர் ஆகும், அதெல்லாம் நம்ம கண்ணால் பார்த்தாலே தெரியும். லைட்டு வந்து ஃப்ளிக்கர் ஆகும், ஒரு ஃபேன் வந்து ப்ராப்பராக ஓடாது. ஸோ இந்த மாதிரி லோ வோல்டேஜ் கண்டிஷனில் என்ன பண்ணலாம் அப்படின்னா, அப்படி லோ வோல்டேஜ் ஆகும்போது அந்த ஃபேஸ் வந்து ஆல்ரெடி அன்பேலன்ஸ் கண்டிஷனில் இருக்குது, அதாவது அதில் ஹை கரண்ட் கன்சியூம்
கன்சியூம் ஆகிறதுனால வோல்டேஜ் லோ ஆயிரும். ஸோ இது வந்து அன்பேலன்ஸ் கண்டிஷன். ஸோ அந்த அன்பேலன்ஸ் கண்டிஷனில் நம்ம லோடு இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா அந்த லோடுக்கு பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் அந்த சமயத்தில் நம்ம இந்த லோடை, இந்த ஆர் ஃபேஸில் இருக்க லோடை ஒய் ஃபேஸ்லேயோ இல்லை பி ஃபேஸ்லேயோ நம்ம வந்து மாற்றி விட்டுக்கலாம். அப்படி நமக்கு எதுலேயே மாற்ற விருப்பம் இல்லைன்னா அதை ஆஃப் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ அந்த பர்பஸ்க்காக தான் இந்த சுவிட்சை வந்து நம்ம பயன்படுத்தணும். ஆனால் இன்றைக்கி இருக்க சுச்சுவேஷனில் நீங்கள் யார்கிட்ட போய் கேட்டாலும் சரி, அவங்க சொல்கிற ஒரு விஷயம், இந்த சுவிட்சு போடுறதுக்கான பர்பஸ் வந்து அதை கரண்ட் போனப்போ நமக்கு எந்த ஃபேஸில் வேணுமோ திருப்பி வச்சுக்கலாம் அப்படின்றது தான். ஸோ அது வந்து ரொம்பவே ஒரு தவறான விஷயம். அது நம்ம அப்ளையன்ஸையும் பாதிக்கும், அதே மாதிரி இபி சைட்லேயும் வந்து இது நிறைய பவர் லாஸை வந்து உருவாக்கும். இந்த சுவிட்சை அப்போ எப்போ உபயோகப்படுத்தணும் அப்படின்னா, எப்போ நமக்கு பவர் ஃப்ளக்சுவேஷனோ இல்லை லோ வோல்டேஜோ ஹை கரண்ட்டோ அந்த மாதிரி பிரச்சனைகள் வரும்போது தான் அந்த ஃபேஸ்லேருந்து நம்ம மாற்றி இன்னொரு ஃபேஸுக்கு மாற்றிக்கலாம், பவர் கட் ஆகும்போது கிடையாது. ஸோ இவ்வளோ தான் இந்த வீடியோ. அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் புரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். இன்ஜினியரிங் ஃபேக்ட்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ்.